இந்தியா முழுவதும் அடுத்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஐந்து மாநில தேர்தல் எப்போ அப்படிங்கிறது தான். ஆனா அதற்கான முன் தயாரிப்புல காங்கிரஸும் பாஜகவும் இப்பையில இருந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல கர்நாடக தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியாளராக கருதப்படக்கூடிய சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களை முக்கியமான ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. பாஜக சும்மா விடுமா? அவங்களும் தன்னுடைய தரப்புக்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு இடப்பட்ட கேப்ல பிரசாந்த் கிஷோர் ஒரு மாநிலத்தில் தன்னுடைய ஆதரவாளரை சிஎம்மாக நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறதன் மூலிமா புதிய மூன்றாவது அணியை கட்டமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. முழுக்க முழுக்க ஐந்து மாநில தேர்தல் ஸ்பெஷல் ரிப்போர்ட் இது. பிரசாத் சிக்னேச்சர். ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கலாம், ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்தியாவில் மதம் கடந்து சாதியை மறந்து ஒரு தேர்தலை சந்திச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்களிய பேசலாம், ஆனால் அது எதுவுமே தேர்தலில் செட் ஆகாது. இங்கே சாதியும் மதமும் தான் பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களும் அந்த வேட்பாளர்கள் எந்த கேஸ்ட்டு, எந்த இனம், எந்த சாதி, எந்த மதம் அப்படிங்கிறத பார்த்து தான் வாக்கும் செலுத்துகிறாங்க. இதை நீங்கள் ஆமான்னு சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. மிசோரத்தை பொறுத்தளவில் இப்போது பாஜக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாஜக ஆட்சி பண்ணுறதா ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது வேற ஒரு கட்சி. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாஜக இந்தியா முழுவதும் தேசிய மொழியாக இந்தியை ஆக்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் மிசோரத்தில் போய் அதை சொல்ல சொல்லுங்கள், காரி துப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கான காரணமும் சில இது இருக்குது. ஏன் அப்படின்னா, திருவள்ளுவருடைய அந்த துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படிங்கிற குரலை அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அவங்க தமிழ்காரவங்க கிடையாது. சரி, ஹிந்தியாவது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஹிந்தி சுத்தரமாக தெரியாது. அப்போ எந்த மொழி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், மிசோரத்தில் மிசோ அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது. இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டில் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து ஆட்சி மொழி ஆக்கப்படாவிட்டாலும் இங்கே வந்து அதிகாரம் பெற்ற ஒரு மொழியாக இருக்கோ, இந்தி எப்படி இங்கே நுழைய முடியாதோ, அதே மாதிரியான செட்டப்பு மிசோரத்தில் இருக்குது. மிசோ மொழி தெரியாமல் அங்கே போய் பிரச்சாரமே பண்ண முடியாது. படித்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவில் அதிகமான டாக்டர்ஸையும் இன்ஜினியர்ஸையும் உருவாக்கி கொடுத்த மாநிலங்களில் முக்கியமான பங்கு இந்த மிசோரத்துக்கு இருக்குது. பாஜக தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் பாஜகவோடு கூட்டணியை அங்கே யார் இருக்கானா, மிசோ தேசிய முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சி. இந்த கட்சியினுடைய முதல்வராக லா தன்காவ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்கார். அவர் தான் இன்னமும் முதல்வராக இங்கே இருக்கார். 21 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி பண்ணி மிசோ மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். அவர் தான் அங்கே வந்து மிசோ தேசிய முன்னணி 1961 மாநில அதிகாரத்துக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சி. மக்கள் மீதே குண்டு போட்டாலும் அந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக துடிக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்திரா காந்தி பீரியடில் மிசோரத்தில் நடந்த வன்முறை சம்பவங்கள்லாம் சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள்னால இந்த மிசோ தேசிய முன்னணி அப்படிங்கிறது பாஜகவோட தலை சாஞ்சிருச்சு. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் அந்த கட்சியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சிஎம் நீங்கள் தான், ஆனால் உங்களை இயக்கக்கூடிய மேஜரான ஒரு ஆள் யாருன்னா பாஜக அப்படிங்கிறது தான் மிசோவினுடைய அடையாளம். இப்போது அங்கே சில மாற்றங்கள் செய்கிறதுக்கான முயற்சிகளில் பாஜகவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது, காங்கிரஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிசோரத்தில் 40 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, ஒரு மக்களவை தொகுதி இருக்குது. அதை யார் கைப்பற்ற போகிறாங்கங்கிறது கேள்விக்குறி. அடுத்ததாக ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் தான் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. ஏன்னா கர்நாடகாவில் ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா, அதுவும் காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவரே சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் தான். தன்னுடைய படித்து வாங்கின வேலையை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு களமிறங்கிய நபர் தான் இந்த சசிகாந்த் ஐஏஎஸ். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மட்டும் இல்லை, சிறுபான்மையினருடைய நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடியவர். அப்பழுக்கு அற்ற ஒரு மனிதர், தூய்மையான நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் காங்கிரஸுக்காக ராஜஸ்தானில் களமிறங்கியிருக்காரு. தேர்தல் பொறுப்பாளராக அவரையும் அங்கே நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, வசுந்தரா ராஜி அப்படிங்கிறவங்க இப்போ மறுபடியும் என்ட்ராகிறாங்க பாஜகவில் இருந்து. 36 சாதிகளுடைய வாக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தாயா இங்கே வின்னு அப்படிங்கிறத அவங்க போன எலெக்ஷன்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ராஜஸ்தானில் யாரோட ஆட்சி நடக்குதுன்னா காங்கிரஸோட ஆட்சி தான்.
அதை நிலைக்குமா நீடிக்குமா இல்லை கவிழுமா அப்படிங்கிறது அசோக் கெலாட், சச்சின் பைலட் இவங்க ரெண்டு பேருடைய போட்டோ போட்டினால் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள். இதை சரி பண்ணக்கூடிய வேலையை தான் சசிகாந்த் ஐயா செய்ய போகிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே ஜாட் சமூகத்துக்கு 8% வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க, பாஜக கொடுத்தது. அந்த பாஜகவை வீழ்த்துறதுக்கான வேலையை தான் குதூர் சமூகம், இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக மக்கள் பெரிய அளவிலான போராட்டம் நடத்தி பாஜகவை தோற்கடித்ததாக வரலாறு சொல்லுது. அப்போது இந்த ரெண்டு சமூகத்து மக்களுக்கான பிளானாக சசிகாந்த் ஐஏஎஸ் எதை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க். ரெண்டாவது, படிப்பறிவற்ற மக்கள், சுற்றுலாவை பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ராஜஸ்தான், ஒட்டகத்தை மேய்க்கிறது தான், பாலைவனத்தை யார் கைப்பற்ற போகிறா அப்படின்னு பெரிய அளவிலான சவுடால் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான். ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லா மொழி மக்களும் வாழ்கிறாங்க, பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் அந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்துல் கலாம் ஐயா போய் அங்கே இருந்து வளர்ந்த இடம், அப்படிப்பட்ட இடத்துல இந்துக்கள் வந்து 85% இருக்காங்க, முஸ்லீம்கள் 9% இருக்காங்க. இந்த முஸ்லீம்களுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு தான் அப்படின்னாலும் மீதி இருக்கக்கூடிய 85% ஓட்டு சீக்கியர்களுடைய ஓட்டு இவங்கெல்லாம் யார் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய அளவிலான கேள்விகளோட ராஜஸ்தான் இருக்கு. இதுக்கான பதிலையும் தேர்தலுக்கான வியூகங்களையும் சசிகாந்த் ஐஏஎஸ் வகுக்கிறார். நிச்சயமாக அவர் வந்து அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அது காங்கிரசினுடைய தலைமை பீடமாக மாற்றுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து நமக்கு கிடையாது. மத்திய பிரதேஷ், இதுவும் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம்தான். ஆனால் இங்கேயும் வந்து பாஜக ஒருத்தரை விலக்கி வாங்கி தான் மறுபடியும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜோதி ஆதித்யநாத் சிந்தியா, இவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2018 வந்து மக்கள் ஓட்டு போட்டு கமல்நாத் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து காங்கிரஸ்காரரை தேர்ந்தெடுத்தாருமே இவர் இந்த ஆதித்ய சிந்தியா வந்து டைரெக்டாக பாஜக ஓட்ட விலை போனதுனால காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல ஆட்சியை இழந்தது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே பாஜகவுக்கு யார் ஆதரவாக நிற்கிறாங்களோ, ஒரு பெரிய மாநிலம் அது, கிட்டத்தட்ட வந்து 3 மாநிலமாக அதை பிரிக்கணும் அப்படிங்கிற குரல் இன்னமும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நிலப்பரப்பு அடிப்படையிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பகேல்கண்ட் அப்படிங்கிற நிலப்பரப்பை தனியாக பிரிக்கணும், மகால் கோசல் அப்படிங்கிற நிலப்பரப்பை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு 3 மாநிலமாக அதை பிரிக்கணும் அப்படின்னு, ஏற்கனவே சத்தீஸ்கர்லாம் அங்கிருந்து பிரிஞ்சு வந்த மாநிலம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மத்திய பிரதேசம் பெரிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தை பிரிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போது சிவராஜ் சிங் சௌகான் அவர் தான் வந்து சிஎம்மாக இருக்கார், பாஜகவை சேர்ந்தவர். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்குது. 230 தொகுதிகள் வந்து அங்கே இருக்குது. இந்த 230 தொகுதி அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது, அது மாதிரியான ஒரு பெரிய மாநிலம் தான் இந்த மத்திய பிரதேசம். அதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பாஜக கண்டினியூ பண்ண போதா, இல்லை காங்கிரஸினுடைய வியூகங்கள் அங்கே எடுபடுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. கனுக்கோட் அப்படிங்கிறது ஒரு நபர், அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய ஆதரவாளர். இவரை தான் வந்து இங்கே சிஎம் ஆக்கிறதுக்கான வேலையை பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய கனுக்கோட்டை மத்திய பிரதேசத்தில் சிஎம் போஸ்டிங்கில் போய் அவர் உட்கார வச்சிட்டாரு அப்படின்னா, காங்கிரஸு பிஜேபி இல்லாத ஒரு 3வது அணியை அவர் உருவாக்கி அதற்கு பிறகு மத்திய பிரதேசத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிறதுக்கான வேலையை பிரசாந்த் கிஷோர் செய்ய போகிறாருங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு காங்கிரஸும் பாஜகவும் இடம் கொடுக்குமா, இதுக்கு மக்கள் முதல்ல அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆம் ஆத்மி எப்படி இந்தியாவினுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய டெல்லியை தன்வசப்படுத்தி பாஜகவோட பி டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி இங்கே பிரசாந்த் கிஷோர் ஆட்சி அமைச்சா கூட அவர் காங்கிரஸின் பக்கம்தான் நிற்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. ஸோ காங்கிரஸே இந்த கனுக்கோட் அப்படிங்கிற நபரை ஆதரிக்க போதா, இல்லை பிரசாந்த் கிஷோர் 3வது அணிக்கு தலைமை தாங்கி அதை வழி நடத்த போறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஏற்கனவே இந்தியா கூட்டணி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வலுவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பிரசாந்த் கிஷோர் மத்திய பிரதேசத்தில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணாருன்னா அது காங்கிரஸுக்கு நெகட்டிவாக முடியுமா, இல்லை பாஜகவுக்கு நெகட்டிவாக முடியுமா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து சத்தீஸ்கர், காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, மாவோயிஸ்டுகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2011 கடத்தப்பட்டப்போ இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு மாநிலம், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும், இதுவரைக்கும் 5 எலெக்ஷன் அங்கே நடந்திருக்கு, 2000க்கு பிறகுதான்
அந்த மாநிலத்தில் தேர்தலில் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலம் உருவானதே 2000 பிறகுதான். அப்படிப்பட்ட பூபேஷ் பாகல் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் தான் அங்கே சிஎம்மாக இருக்கார். காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. 85வது மாநாடை காங்கிரஸ் வந்து சத்தீஸ்கரில் போட்டதுக்கு பின்னாடி பிற சில காரணங்கள்லாம் இருக்குது. கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு பகுதியை தனி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற வெகு நாட்களாக நடத்தக்கூடிய போராட்டங்கிறது அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 91 தொகுதிகள் வந்து அந்த இடத்துல சட்டமன்றத்தில் இருக்குது. டிப்ளமோவான மக்கள் இருக்காங்க. மக்கள் மட்டும் 81% இல்லை, கிட்டத்தட்ட 93% இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்ல வேண்டிய தகவல் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே நிலக்கரி சுரங்கங்களை எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ மக்களுடைய அந்த இடங்களை சுரண்டி நிலப்பகுதியை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைக்கு எதிராக மாவோயிஸ்டுகள் களமிறங்குறாங்க. அப்போ தான் இங்கே பிரச்சனைகள் வருது. ஸோ இங்கே நிலக்கரி சுரங்கத்தை தோண்டக்கூடாது, என்னுடைய நிலம் எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க மக்களுக்கு ஆதரவாக போராடுறாங்களா, மக்களுக்கு எதிராக போராடுறாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கும் இருக்குது. இதுக்கான பதிலை வந்து தேடி தான் சத்தீஸ்கரில் ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் அப்போது ரொம்ப பாலிஷ்டான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எலெக்ஷன் அங்கே கண்டக்ட் பண்ணுறது தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சவால். அங்கே போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதும் மக்கள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய சவால். இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே ஒரு எலெக்ஷன் நடத்தி அதில் ஒருத்தவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா அது ஒரு குதிரை கொம்பு தான். சத்தீஸ்கரில் இப்போதைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அங்கே சிறுபான்மையினருடைய மக்களும் ஓபிசி கேட்டகரியும் அதிகமான அளவில் இருக்காங்கங்கிறதுனால சத்தீஸ்கர் காங்கிரஸினுடைய கோட்டையாக தான் இருக்க வாய்ப்பே தவிர பாஜகவினுடைய கோட்டையாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. 119 தொகுதிகளில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, இந்த கட்சி உருவான வரலாறே ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படி சத்தீஸ்கருங்கிறது 2000 உருவாச்சா, அதே மாதிரி இந்த மாநிலம் தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் வந்து 2014 காங்கிரஸினுடைய தயவால் உருவான மாநிலம் தான். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸையே மதிக்காமல் தனி ஒரு மாநிலமாக ஆட்சி அவங்களாக வைப்பாங்க, மறுபடியும் எலெக்ஷன் உண்டாக்குவாங்க, சந்திரசேகர ராவ் முதல்வர் ஆவார், இப்படிப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் தெலுங்கானாவில் இருக்குது. மொழி ரீதியாக ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். உருது அதிகமாக நல்லா பேசுவார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவர் தான் சந்திரசேகர ராவ். அது மட்டும் இல்லை, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எப்படி வந்து ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாகிறதுக்கு பொட்டிராமலு அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாரோ, மாணவர்களுடைய சடலத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அப்படின்னு வரலாறு சொல்லும் நம்ம சொல்லலை. அப்படிப்பட்ட ஆந்திரா உருவாகி இன்னைக்கு எப்படி சந்திரசேகர ராவ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு தெலுங்கானாவில் இருக்காரோ, அதே மாதிரி அங்கே ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்தை அழகாக ஆட்சி பண்ணியவர் என்டிஆரில் ஆரம்பித்து தொடர்ந்து தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு, ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி தான் ஆந்திராவும் தெலுங்கானாவும். அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவுக்கு ஆதரவாக நிற்கிறாரு, ஆனால் சந்திரசேகர ராவ் தனியாக வந்து வேறு யாருமே வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். வரக்கூடிய ஆளுநர் வந்து தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் முதற்கொண்டு அவங்க மதிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய எலெக்ஷனில் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் வந்தாலும் அது காங்கிரஸுக்கும் நட்டம் கிடையாது, பாஜகவுக்கும் நட்டம் கிடையாது. அந்த மாநிலத்தையே தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் தெலுங்கானா இருக்குது. ஆனால் பாஜக மட்டும் இதில் வந்து ஏதாவது குட்டி கழகம் பண்ணி அதில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு சந்திரசேகர ராவ் இடம் கொடுக்காத வகையில் திருவெல்லாம் தேவதைகள் அப்படிங்கிற வார்த்தையை மெய்ப்பிக்கிற மாதிரி திருவெல்லாம் குடும்பஸ்தவர்கள் எல்லாம் சந்தித்து அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, விட்டுறாதீங்க, அடுத்து எலெக்ஷன் வருது டிசம்பர் ஜனவரியில், கண்டிப்பாக வந்து அதுக்கான வேலையை பார்ப்போம், நம்ம சிறப்பாக ஆட்சியை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரியான மக்களிடத்துலையும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை உதித்திருக்காரு. ஒருபுறம் பிரசாந்த் கிஷோர் மத்திய பிரதேசத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய வேலையை, சசிகாந்த் ஐஏஎஸ் ராஜஸ்தான்லேருந்து தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்காரு. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வந்து நிலையான ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. மிசோரத்தில் படித்த மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலோட தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்தில் சந்திரசேகர ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் நான் தான் சிஎம் அப்படிங்கிறத தொடர்ந்து நிலைநாட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடாக நடக்கக்கூடிய இந்த 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது அடுத்து பிரதமர் யார் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய தேர்தல். இதில் தேர்தல் வியூகங்கள் தான் அடுத்த கட்ட மாற்றங்களை மக்கள் மனசில் ஏற்படுத்த போது
அந்த வியூகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அடுத்து ஓபிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியாவில் ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் களத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.